இப்போ எங்களோட ரேட் காஃபியில் இருக்கிறவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடகர் அண்ட் அதுக்கும் மேலே நிறைய பேருக்கு எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அவரோட தமிழுக்காகவே நான் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். விவேகண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன். எப்போதும் போல தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தமிழை வாழ வைத்து கொண்டிருக்கும் எல்லோரும் வாழ்க. சரி, வாழ்த்துவதற்கு ஏராளமான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்காக நான் சொல்றதுக்கு தேவையில்லையா, இந்த பட்டாளத்தை பார்த்தோன்னு உங்களுக்கே தெரியும், உங்களுக்கும் புரியும். சரி, வேற என்ன சொல்லலாம்? அப்படி அப்படி மிதங்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, என்ன தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருடாதே இப்போ பத்திட்டாவதையோட பாடல்கள் போஸ்டர்ஸ் டீசர்ஸும் நீங்கள் வந்துட்டு பார்த்துருங்க, ரெண்டு பாடல்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க, எப்படி இருந்தது அந்த பாடல்கள்? ஷாலினியை பற்றி சொல்லும்போது அவங்க வந்து ஒரு நூதனமான இருக்கக்கூடிய வந்து ஒரு பெண்மணி அப்படி தான் சொல்லணும். எனக்கா எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும், எந்த ஒரு குறிப்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு நோக்கத்தோடு அவங்க போனாலும் சரி, அவங்களோட அந்த கதைகளில் இருக்கக்கூடிய ஆழங்கள் வந்து வெவ்வேறு குணங்களாக இருக்கும் அப்படி தான் சொல்லணும். அது வந்து சொல்கிறதுக்கு அளவே இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தோண்டிக்கொண்டே போகிறீர்களோ அந்த அளவுக்கு அது போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு மக்களுக்கு தர வேண்டிய அந்த அளவுகோல் என்பது வந்து அதை சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்க நினைக்கிறேன். அதனால தான் அவங்களோட இந்த படம்னு சொன்னோட இந்த ஆடியோவாக இருக்கட்டும், மக்களுக்கு எப்போதுமே மக்கள் மத்தியில் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல் எனக்கு மிக ஒரு பரபரப்பு. எனக்கு என்னன்னாக்கா இந்த வேலையில் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கும் சரி, அந்த குழுவினர்களுக்கும் சரி, அதை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் சரி, இந்த வேலையில் வந்து ஒரு மாபெரும் வந்து ஒரு சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லணும். எனக்கு எனக்கு அந்த ஒரு ஜேர்னி கிடச்சிருக்கவங்க கூட இந்த ஒரு உன்ன போல அது அதாவது இந்த படத்தை தவிர்த்துட்டு இன்னும் ஒரு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம், பட் இந்த டைமில் தான் கரெக்டாக ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு பாடல், நான் இயக்கிய ஒரு பாடல், ஆனால் பாடல் ஆசிரியரும் கூட, உன்ன போல என்கிற ஒரு பாடல், அவங்க சேர்ந்து கூட வேலை செஞ்சிருக்கேன். இந்த வீடியோ கிளிப்லேயே அவங்களும் கபில் அவர்களும் வந்து பா, எனக்கு என்ன சொல்கிறது இல்லை, எனக்கு வந்து நடிப்பு என்பது வந்து சுட்டு போட்டாலும் வரவே வராது. ரொம்ப அழகாக, ரொம்ப இயல்பாக மக்களுக்கு வந்து, அதாவது கிராமத்து பொண்ணுக்கு பிற்பாடு வந்து பெரிய அளவில் வந்து இது மக்கள் இடையிலே போய் பேசப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் என்று நம்புகிறேன், கருதுகிறேன். அதை முடித்துட்டு இப்போ அந்த திருடாதே பாப்பா திருடாக்கி வருவோம். ஓகே, அதோட பாடலை கேட்டேன். எப்போதும் போல் ஜீட்டுக்கு இருக்குது, அவருக்கு ஏற்ற அந்த பாவனை, அவருக்கு ஏற்ற அந்த தோரணைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ ஜீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் இருக்கிறது. எப்படி விட அந்த ஒரு மெல்லிசை மன்னர் மாதிரி வந்து ஒரு பாடல்களை கொடுத்துருவார், அதுக்கு ஏற்றது போல் அந்த சீக்வன்ஸ் என்ன தேவைப்படுகிறதோ கரெக்டாக கொடுத்துருவார். எப்போதும் போல் அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு நண்பர் நான், அவர்கிட்ட சொல்லுவேன், ஃபோன் அடித்து கூட சொல்லியிருந்தப்பா ரொம்ப நல்லா இருக்குது, இது நல்ல ஒரு முயற்சி, இதோட நிப்பாட்டிடாதீங்க, இன்னும் தொடர்ச்சியாக நிறைய நீங்கள் பாடல்களை ஆல்பம், அதாவது இந்த திரை சார்ந்த ஒரு பாடல்கள் இல்லாமல் ஆல்பம் பாடல் நிறையா வந்து பண்ண பாருங்கள், மக்கள் எதிர்பார்க்குறாங்கள அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்ப்புக்கு ஏற்றது போல் நடக்கும் என்று நம்புகிறேன். சரி, உன்ன போல பாடல்கள் ஆக்சுவலி நான் கேட்டேன்னு எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருந்தது. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் கிராமத்து பொண்ணுக்கு அடுத்தது இது வந்துட்டு ஒரு இன்னொரு அளவில் ஒரு பிக் ஹீட்டராக பிக் ஹீட்டாக இருக்கும். ஏன்னா நான் கேட்டது உடனே எனக்கு அப்படியே வந்துட்டு மைண்டில் இருந்து இம்பேக்ட் ரொம்ப பண்ணிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தட் பியூட்டிஃபுல் சாங்னு அண்ட் இன்றைக்கி வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் வந்து வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கண்டிப்பாக அந்த திருடாதே என்ற பாப்பா திருடாதே கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், அண்ட் see you guys. நன்றி, தேங்க்யூ. இப்போ எங்கூட ரேட் கார்பெட்ல நான் வந்துட்டு சின்னதுலேருந்து ரொம்ப அட்மயர் பண்ண ஒரு ஆள் என் பக்கத்திலே இருக்காங்க, டதின் ஷைலா அவர்கள். How are you, Chichi? Welcome. How are you? I'm very fine. So first of all, Thirudathey Patthidathey's audio launch. So being in music industry, the combination of Shalini and Zitish is back after Gidi and Radhe. So in the combination, eppadi irukum nu nenikiringa? What are your expectations towards the songs? I think Gidi and Radhe la vandu we have heard Zitish oda composition and then Shalini oda and the padam vandu romba prabalama vandiruchu, and I think the song and the visuals nalla oru என்ன சொல்கிறது நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் வந்துருச்சு. வாட் ஐ ஃபீல் இஸ் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கூடிச்சு தான் சொல்லணும், பிகாஸ் ஐ திங்க் எஸ்பெஷலி ஃப்ரம் ஜிதேஷ், பிகாஸ் ஐ திங்க் ஆஸ் அ கம்போசர் வி ஹேவ் டு கெட் பெட்டர் அட் அவர் சாங்ஸ், அவர் கம்போசிஷன்ஸ், அவர் ஐடியாஸ், அவர் க்ரியேட்டிவிட்டி. ஸோ ஐ திங்க் திருடாதே பாப்பா திருடாதேலேருந்து ரெண்டு பாடல்கள் கேட்டிருந்தேன், வலிக்கிறதே அண்ட் நீ அருகில். நீ அருகில் ஐ லவ் போத் த சாங்ஸ், ரொம்ப தரமாக இருக்குது. படம் எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ஐம் ரியலி வெயிட்டிங் டு வாட்ச். ஓகே, அண்ட் திருடாதே பாப்பா திருடா தலைப்பிலே தெரியுது, இட் இஸ் சம்திங் அபவுட் திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருட்டு அந்த அனுபவம் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி பர்சனலி ஐ ஹவ் நாட் எனக்கு ராபரி அந்த மாதிரி விஷயம் ஒன்றும் கடவுள் புண்ணியத்தில் நடக்கலை. ஐ டோன்ட் திங்க் அது அந்த ஒரு விஷயம் ஒன் தட் ஹேப்பன் டு அஸ். ஆனால் நான் நினைக்கிறேன் வென் ஐ வாஸ் ஒர்க்கிங்
இந்த லீகல் சைட் அந்த லீகல் இதில் வந்து வேலை செய்யும்போது அந்த மாதிரி கேசஸ் நிறைய வந்தது, எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யூனோ வெந்த அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வீட்டோட ஃபென்ஸ் எல்லாம் ஏறி ஏன்னா அப்படி அவங்க தாலி எடுக்கிறது, அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற ஜாமான் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அண்ட் நம்ம பார்த்துருக்கோம், பேப்பர்லேயும் படிச்சிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்கேரி திங், பிகாஸ் இந்த திருட்டு நடக்கும்போது பீப்புள் கெட் ஹார்ம்ட் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தவிர்த்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் சோஷியல் மெசேஜ் தே ஆர் ட்ரைங் டு பிரிங் அவுட். அண்ட் ஜிஜி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். தேங்க்யூ. இந்த வேளையில் ஐ லைக் டு விஷ் ஷாலினி அண்ட் சதீஷ் அண்ட் த ஹோல் டிபிடி டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் ஜிதேஷ், மே ஆல் த லக் பி வித் யூ ஜஸ்ட் லைக் இதே ரதே ஃபார் டிபிடி. And before you letting you go, I'm seriously waiting for Unna Pola Chichi. Your teaser is really good, so I'm waiting for that as well. Anything to say about Unna Pola? Unna Pola Vandu is my 9th song from my album Yenudire, and this time Shalini Balasundaram together with Satish have done the full music video. The composer of the song is Vivek ji, and Shalini matrum Kabil rendu perum seindha nadichirukanga. So I'm really equally excited to see ena or cinema la vandu paakra and the experience no just சும்மா ஃபோனில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸும் வேறு. ஸோ இந்த தருணத்தை ஏற்பாடு கொடுத்த ஷாலினிக்கு மிக்க நன்றி. அகெயின் சிச்சி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஹேவ் ஃபன். இப்போ என் கூட ரெட் கார்பெட்டில் திருடாதே பாப்பா திருடாதையோட இரண்டு பாடல்களில் ஒரு பாடல் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, நீ அருகில் நான் மொதையே சொல்லியிருந்தேன். ஸோ மொதல் வந்துட்டு அந்த சிங்கர் ஃபீமேல் சிங்கர் நம்ம மீட் பண்ணியிருந்தோம். இப்போது அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்த லிரிசிஸ் ஃபெனிக்ஸ் தாசன் அண்ணன் நம்ம கூட இருக்காரு. அண்ணன் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நான் ரொம்ப நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமாக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருடாதே பாப்பா திருடாதையில் நீ அருகில் அந்த பாடல் நீங்கள் எப்படி எழுதும் போது ஒரு எப்படி சொல்கிற மோட்டிவ் வச்சு எழுதுவீங்க இல்லைங்களா, எந்த மோட்டிவில் வச்சு எழுதுவீங்க நீங்கள்? நீ அருகில் வந்து எனக்கு மொத்தம் நான் படத்தில் மூணு பாடல் எழுதியிருக்கேன். ரெண்டுமே மூணுமே வேறு வேறு மாதிரியான பாடல். முதல் பாடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வன்முறையை பற்றின ஒரு பாடலாக இருக்கும். ஸோ அந்த மூடில் இருக்கும்போதே எனக்கு வந்து நீ அருகில் சாங் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு லவ் சாங். அப்போ வந்து ஒரு பெண்ணோட பார்வையில் அவளுடைய காதலை வெளிப்படுத்துகிற மாதிரியான பாடல் வந்து இது. அப்போது அதுக்கு நான் வந்து தயாராகினேன். ஒரு வாரம் எனக்கு எடுத்துச்சு அந்த மூடுக்கு நான் வந்து மாறுறதுக்கு. ஸோ அப்படி எழுதி கொஞ்சம் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த வரிகள் வந்து எடுக்கும் போதே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அப்புறம் உள்ளே நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் வந்து அந்த கேட்சியான லிரிக்ஸ் வர்ஸ் வர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ தான் நீ அருகில் இருந்தால் அடடா, அந்த அடடா ஹார்ட் சொல்லுது, இப்படிலாம் வந்து ரொம்ப எளிமையான வரிகள் வந்து போட்டோம். அது மியூசிக் அது மாதிரி ஜிதீஷோட மியூசிக் ரொம்ப சிங்க் ஆச்சு, நல்லா வந்திருந்தது. சங்கரி பாடிருந்தாங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு பாடல். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு பாடல் எழுது. சிம்பிளாக லிரிக்ஸ் இருக்கும்போது தான் வந்துட்டு எஸ்பெஷலி யார் கேட்டாலும் சரி அது பட்டுன்னு மைண்டில் ஏறிக்கிற ஒரு தன்மை இருக்கும் அதில். அண்ட் ஹவு இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஜிதேஷ் ஷாலினி? ஜிதீஷோட எனக்கு ரெண்டாவது படம். எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்கிட்ட ஒரு அடையாளம் கொடுத்தவர்னா ஜிதீஷ் தான். ஏன்னா இதுக்கு முன்னே நான் ஒரு 6 வருஷமாக பாடல் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஃபீனிக்ஸ் தாசனாவே ரொம்ப தமிழ் எழுதுவார், கொஞ்சம் மேச்சோர்டான ஆடியன்ஸ் தான் இது பண்ணுவார் அப்படின்ற ஒரு பேர் இருந்தது. ஸோ அந்த பேரை வந்து ஜிதீஷ் தான் வந்து உடைச்சார் ஃபஸ்ட்டு. ஓ, இவரால் இப்படி பாடல் எழுத முடியும் அப்படின்ற ஒரு இருந்தது. திருடாதே பாப்பா திருடாதேன்னு வரும்போது எனக்கு அந்த ரெண்டுமே செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தீய வழிகிறேன்னு ஒரு சாங், அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி மேச்சர்ட், உள்ளே வந்து நிறைய வந்து மெத்தஃபாலிக்காக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம். நீ அருகில் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் போய் ரீச் ஆகிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அடுத்து போதும் வன்முறை வந்து அந்த மெத்தஃபாலிக்லேயே கொஞ்சம் இன்னும் எளிமைப்படுத்தி மக்கள்கிட்ட ஈஸியாக யாராக இருந்தாலும் போய் ரீச் பண்ணுற மாதிரியான இருந்து. நிச்சயமாக ஜிதீஷ் வந்து வெரி கூல் காய். அவர் கூட வேலை செய்யும் போது வந்து அவர் எப்பயுமே ரொம்ப பரபரப்பாக இருக்க மாட்டார். அவர் வந்து ரிலாக்ஸாக ஒர்க் கொடுப்பார். அந்த ஒர்க்கை ரிலாக்ஸான டைமில் நம்ம முடிச்சு கொடுக்கறதுக்கான இதை கொடுப்பாரு. கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கடைசி நேரத்தில் சொல்லுவார், அந்த இடத்துல மாற்றலாம் அப்படின்னு. ரொம்ப அனுபவம், ரொம்ப நல்ல அனுபவம். ஷாலினி சதீஷோட இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறேன் இந்த படம் மூலமாக. ரொம்ப அவங்களை ரொம்ப வருஷமாக தெரியும். இந்த படம் மூலமாக ஜாயின் பண்ணுறதுல எனக்கு வந்து பி அ பார்ட் ஆஃப் திருடாதே பாப்பா, ஐ எம் வெரி ஹாப்பி. Thank you so much for giving such a beautiful song Nee Arugil. And innoru matta andha rendu paadalgalum kandipa innu avlo impact kodukonte na nambike irukke, naan romba namburen kandipa. And thank you so much, it's your day as well, and have fun. Thank you so much. Okay, ipo yen kuda thiradi papa thiradi padathile nadichu oru mukkiyamaana character Manjula Joseph avargalaiya. Vanakkam ma'am, eppadi irkinga? Vanakkam, nalla irukken. Thank you. And first of all, before getting into any question, how is the experience working with the team and also Thirudathey Pappa Thirudathey? Okay, solla pona idu enak first movie. So experience obviously romba romba exciting a irundhuchu, but also I was very nervous. But I must say I worked with a great team.
நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. எந்த சைட்டில் இப்படி இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வாஸ் டஃப் சேலஞ்சிங் ரோல் பட் ஐ என்ஜாய்ட் இட் வெரி மச் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் for the release on August 16th. Definitely, we all are going to enjoy your character in the movie as well, ma'am. So, being a part of Thirudathey Papa Thirudathey, teasers, posters, and in the paadalgalo neenga ketirupeenga illaya idu manakku. So, what is your expectation towards this movie and also the songs? The first two songs, yes, it's so lovely. I love both the songs. Matha moonu paattu inno varala, I think naaliki nanikire. So, after watching Geethen Radhey, yeah, songs were all a hit. So I think and expecting definitely this also to be a hit. Yeah. So thank you so much, ma'am. Have fun. Make yourself comfortable. Thank you for coming. Red carpet ceremony very sirappa irukkeenga romba sandoshama irukku nadicha padathile innikku inda Shalini Balasundaram production la enakku oru small role kuduthirundanga. So I'm very excited. Yenaro nadichavangala vandu theramaiya சூப்பராக நடிச்சிருக்காங்க சார். ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆக்ட் பண்ணிடுறீங்கன்னு கேள்விப்பட்டீங்க ரைட்டா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கிறேன். ஆனால் ஓகே, சொல்லுங்கள். அனுபவம் எப்படி இருந்தது? பிகாஸ் ஒரு தியரிட்டிக்கல் மூவி அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் எ ஹோல் டிஃப்ரெண்ட் திங் இல்லையா? அவங்க உங்களை வந்துட்டு ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் எ ஹோல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கே இருக்கும் ஃபார் யோர் ஓன் செல்ஃப். ஸோ உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது, நடித்த அனுபவம் எப்படி? அண்ட் திருடாதி பாப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இப்போ லேட்டஸ்டாக சமுதாயத்தில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி ஒரு இவெண்ட்ஸ், லைவ் லவ் ட்ரில் அப்புறம் ரொமான்ஸ் எல்லாமே கலந்துருக்குது. கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பார்க்குற படங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு டீசர் பார்த்துருந்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதில் என்ன மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த மியூசிக் தான். ஜித்திஷ் கொடுத்த அந்த மியூசிக் ஒவ்வொரு சீனுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ வெரி எக்ஸைட்டிங். ஐ வாட்ச் த டீசர், ஐ வாஸ் லைக் ஓகே, இந்த படம் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். சமம் அந்த திருட்டு பற்றி சம்மந்திருக்க ஒரு டீசராக இருந்துச்சு. கபில் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் இதில், மரணதனமாக நடிச்சிருக்கீங்க ப்ரோ, நம்ம அடுத்த இது மீட் பண்ணுவோம். வெல், மை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் திஸ் மூவி, ஃபர்ஸ்ட் அந்த சாங்ஸ் நான் கேட்கும் போதே லைக் அப்போ ஒரு கட்டம் அடிக்டட் ஆயிடுச்சு அந்த பாட்டில். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு, அது முக்கியமாக அந்த லிரிக்ஸ் வந்து வெரி மீனிங்ஃபுல் வேறு. அண்ட் ப்ளஸ் படம் நான் பார்க்காட்டினாலும் அட்லீஸ்ட் அந்த டீசர் பார்க்கும் போதே தெரியும் சம்திங் இஸ் ஹைப் இஸ் ஓவர் தேர். ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு இது கேட்சியாக இருக்கும். ஆல்ரைட், தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஆக்ட் பண்ணணும்னு எங்களோட சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்ஸ். சஞ்சனா கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். ரொம்ப ஃபியூ ஃபீமேல்ஸ், அதில் ஒன் ஆஃப் த ஃபீமேல் ரோல் நான் பண்ணியிருக்கேன், அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக் திஸ். நானே டப் பண்ணும்போது அந்த கேரக்டர் பார்க்கும்போது ஐயோ பாவம் சஞ்சனா அப்படின்னு சொன்னேன். ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஃபீல் த சேம். ஆனால் அந்த கொண்டை வச்சிருக்கிற மேட்டர் வந்து அவங்க கொண்டை வச்சதுலேருந்தே நம்ம வரைச்சிட்டு தான் இருந்தோம். அண்ட் இட் வாஸ் லைக் அந்த அன்னைக்கு வரும்போது டக்குன்னு என்ன சொல்கிறது தெரியாமல், சரி அண்ணா சொன்னார் ஓகே கொண்டை வச்சிருக்கலாம் ரூம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு அப்படி சொல்லி, ஓகே கொண்டை வச்சிருக்கலாம் ரூம் கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். பட் ரியலி நிறைய பேர் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணி ஏன் எனக்கு கொண்டை வச்சிருக்கோங்களா ரூம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் லைக் அவ்வளோ ரீச் ஆச்சா, காதல் திருட்டு யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு அடப்ட். லைக் ஒரு ஒரு பொருளை இழக்கும் போது நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு பர்சனை நம்ம லைஃப்லேருந்து இழக்கும் போது இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவோம். அதனால் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு திருட்டு வரக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி டு சீ போத் திருட்டுக்கும் என்ன வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே வலி வேதனை அப்படித்தான். இது யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடக்கூடாது. சோஷியல் மெசேஜை இன்க்ளூட் பண்ணியிருக்கிற ஒரு மூவி, மஸ்ட் வாட்ச். வில்லனோட தீம் அப்படின்னு சொல்லும்போது தனி கெத்தே இருக்கும் இல்லையா? நடித்த அனுபவம் எப்படி இருந்தது, அந்த கெத்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நடித்த அனுபவம் வந்து அருமையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்காகவே வைப்பாங்கள, ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்காக அந்த பில்டப்ஸ் அதிகமாக வைப்பாங்க. அந்த கெத்துன்றது வந்து படத்தில் இருந்துச்சு, வெளியே கெத்து கிடைக்கல. ஏன்னா அந்த முடி வச்சுட்டு வெளியே போகவே முடியல. ஏன்னா நாங்கள் படத்தை அந்த டீசர்ஸ் பார்க்கும்போதே அந்த கலரோ அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி நானே யோசிச்சிருந்தேன், நீங்கள் வெளியே போகும்போது ஒரு சராசரி வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த கலர்லாம் எப்படி வச்சு எப்படி எப்படி இருந்தீங்க? வெளியே போனால் கண்டிப்பாக தலையை மறைச்சிட்டு தான் போக முடியும். கேப்ஸ் போட்டு ரைட். ஓகே, என்னென்ன திங் வந்துட்டு திருடாதி பாப்பா திருடாதி படத்தோட டீசர்ஸ் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது பாடல்களும் வெளியே வந்திருக்கும் போது, ஐ மீன் பீயிங் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம், ஹவு டு யூ ஃபீல், எப்படி இருக்குது? என்னென்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து பாட்டோட ரீச் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த ரீச் வந்து தொட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளோட டெபியூட் வந்து இந்த படத்துலேருந்து கிடைக்குதுன்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. கே எஸ் மணியம் சார் அவர்கள், அப்பா ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நலமாக இருக்கேன்ப்பா, ரொம்ப நலமாக இருக்கேன். நம்முடைய இண்டஸ்ட்ரி வந்து இப்போ
வளர்ந்துக்கிட்டே வருது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துக்கிட்டே வருது, தரமான படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஷாலினியோடைய முதல் படமும் வந்து கீதை என்றாதே, ரொம்ப தரமான படம். ஸோ இந்த டிபிடி திருடாதே பாப்பா திருடாதே அப்படியும் ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு சொல்லும்போதே ஒரு சோஷியல் மெசேஜ் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு படுது. நானும் இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கிறேன். பொதுவாகவே ஷாலினி படங்கள்லாம் நான் இருப்பேன், இதுலயே இருக்கிறேன், இனி தொடர்ந்து இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருப்பீங்க, பாதிக்கு டவுட்டே கிடையாது. Who wants to lose you in their film? ஓகே, பாட்டு வந்து நம்ம சித்திஷ் தான், ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது போன தடவை எப்படி செஞ்சாரோ அதை விட சிறப்பாக தான் செஞ்சுருப்பேன். ஏன்னா எப்பயுமே எந்த ப்ராஜெக்ட்லேயும் நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு செகண்ட் போகும்போது கண்டிப்பாக அதை விட நல்லா தானே செய்வோம். ஸோ இதையும் அதை தான் பண்ணியிருப்பார். நான் இன்னும் கேட்கல, அவ்வளோதான். அப்புறம் எல்லாரும் கேட்டுவோம், கண்டிப்பாக கேட்க போகிறோம், ரொம்ப ஆர்வமாக இருக்கும் கேட்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் அர்வின் ராஜ், ஜிதீஷ் கூட ஒர்க் பண்ணுறது வந்து, ஆக்சுவலி ஜிதீஷ் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் தெரியும் அதுக்கு மேலே, பட் ஒர்க் பண்ணுறது வந்து இன்னும் ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ ரெக்கார்டிங் டைமில் வந்து ஒரு ஜாலியாக தான் ரெக்கார்ட் பண்ணோம். இருந்தாலும் அந்த பாட்டு வந்து ஒரு சீரியஸான பாட்டாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தோம். ஸோ மற்றபடி திருடாதே பாப்பா திருடாதே பாட்டுக்கு டு பி பார்ட் ஆஃப் இட், எஸ் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ். படம் சூப்பராக போகணும். சங்கரி கிரீஷ் அவர்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நீ அருகில் சாங் இட்ஸ் ஸோ கேச்சி அண்ட் யுவர் வாய்ஸ் இஸ் ரியலி ரியலி பியூட்டிஃபுல். அவ்வளோ போல்டான ஒரு வாய்ஸாக இருந்துச்சு. ஹவ் இஸ் இட் யூனோ ஒர்க்கிங் வித் ஷாலினி அஸ் வெல் அஸ் ஜிதீஷ், அண்ட் ஹவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சிங்கிங் நீ அருகில்? Experience was wonderful because I feel that genre is really suitable for me. And then working with Zitish, very convenient and it's romba comfortable and it's, and also Shalini oda romba comfortable and it's. So Thirudathey Paapa Thirudathey teasers posters and nee aragul veliya irchi valikirdey veliya irchi illaya. So indha or padu eppadi irukum nu solitte, especially being a part of the movie, what are your expectations? Konjam ட்ரில்லாக இருக்கும், நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஐ திங்க் தட்ஸ் வாட் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இட்ஸ் யோர் டே இஸ் வெல் பிகாஸ் இட்ஸ் ஆடியோ லான்ச். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போ எங்கள்கிட்ட ரெட் கார்பெட்டில் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய வருஷம் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, வெரி வெரி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள். லோகன் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன், ஒல்லியாக அழகாக இருக்கேன். வணக்கம். அதுதான், நீங்கள் அப்போலேருந்து இப்படி தானே இருக்கீங்க? அந்த வெண்டின் மட்டும் அந்த அந்த சீக்கிரம் மட்டும் எப்படின்னு தெரில. சரி, திருடாதே பாப்பா திருடாதே ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்கீங்க. ஏற்கனவே வந்துட்டு கீதேன் ராதேக்கும் இதே கொம்போ, தட் மீன்ஸ் ஷாலினி அண்ட் சித்தேஷ் வணங்கி இருக்காங்க இல்லையா. இப்போ திருடாதே பாப்பா திருடாதேக்கும் இதே கொம்போ இருக்கும்போது என்ன எதிர்பார்க்குறீங்க? பாடல்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே இரண்டு பாடல்கள் வெளியே ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வர மூன்று பாடல்கள்லாம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்ப்பு வந்து இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஹை ஹோப் இல்லை, ஏன்னா ஹை ஹோப் வந்து அப்புறம் ஏமாற்றமாக ஆகிடும். அதனால் எனக்கு வந்து எப்போவுமே ஐ லைக் சர்ப்ரைசஸ், எப்போவுமே புதுசாக கேட்கணுன்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி திருடாதே பாப்பா திருடாதே ஏற்கனவே சில பாடல்கள் வந்து யூடியூப்பில் தான் கேட்டோம், நல்லாயிருக்கு. ஜிதீஷ் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜிதீஷ் இஸ் க்ரோவிங், நல்லா தெரியுது அவரோட மியூசிக் ஒர்க்கில் தெரியுது. ஸோ அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து பாடல்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிச்சயமாக அது எல்லாத்தையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அவர் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் மேலே நிறையா பேருக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த நம்பிக்கையை கெடுக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கிறாரு ஜிதீஷ். இதேமாதிரி நிறையா இப்போ வர்மன் இளங்கோவன் இந்த மாதிரி இந்த யங் மியூசிஷியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, நல்லா வளர்ந்து வராங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இல்லை. இந்த 10 வருஷத்தில் ஒரு பூகம்பம் வெடித்த மாதிரி அப்படியே அங்கங்கே எல்லாரும் எல்லாம் சொல்கிறாங்க, நேற்று மலையில் பூத்த காலம் அப்படின்னு நான் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த கூட்டம் நான் சொல்ல மாட்டேன். அந்த ஒவ்வொரு காலகட்டத்தின் கட்டாயம் இந்த மாதிரி புது புது திறமைகள் வெளியே வர்றது. ஸோ இந்த மாதிரி ஜிதீஷ் போன்ற கலைஞர்கள், ஈவன் நம்ம ஷாலினி போன்ற கலைஞர்கள், சதீஷ் போன்ற கலைஞர்கள், இவங்கெல்லாம் வந்து நம்ம மண்ணின் கலைத்துறைக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, புது அவதாரங்கள் அப்படிதான் சொல்லணும். அழகா சொன்னீங்கன்னா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட தலைப்பிலே தெரியுது திருட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கா? திருடா? யார் திருடலை? திருடலைன்னு எவனாவது ஒருத்தன் சொல்ல சொல்லுங்க, எவனாவது உத்தமாக இருக்கான்னு பார்ப்போம். எவனாவது ஒரு புத்தன் இருக்கானா? புத்தன்னா தப்பாக எடுத்துக்கூடாது. திருடாத புத்தன் இருக்கானா? திருடாத உத்தமன் இருக்கானா? இல்லவே இல்லை. யாரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல கை வச்சுருப்போம். ஔவையார் சொன்ன மாதிரி களவும் கற்று மற திருடையும் கற்றுக்கிட்டு மறந்துடணும். ஸோ அதனால் அது நிச்சயமாக இருக்குது.
ஸோ திருடாதே பாப்பா திருடாதே, இதை எதை திருட போகிறாங்கன்னு தெரில. ஆடியன்ஸோட மனசை திருடுனாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அழகாக சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச் என்ன, அண்ட் ஹேப் பண்ணு, தேங்க்யூ. ஓகே, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து ஆரம்பத்தில் இரண்டு பாடல் வெளியாகிட்டாங்க, இரண்டு பாடலுமே சூப்பர். இப்போ வரைக்கும் நீ அருகில் பாட்டு வந்து என்னோடய காடியில் எங்கே ஜேர்னி போனாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரெண்டு பாட்டு இப்படி இருக்க, இன்னும் மீதுள்ள பாட்டுகள்லாம் எப்படி இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு பாட்டிலே. ஸோ அந்த மூணு பாட்டை எப்படி இருக்க போகுது, அந்த ஒரு ஆர்வத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஐ வாண்டட் டு சீ ஹவுஸ் த சாங்ஸ் கோன் பி. வெளிப்படையே சொல்ல முடியாது. பார்த்துட்டு அது படத்தில் இரண்டு கதைகள், இரண்டு ட்ராக் இருக்குது அப்படின்னு சாணி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அண்ட் வில்லன் டீம்லேருந்து நிறைய பேர் வந்து வந்து நான் இன்டர்வியூ பண்ணிட்டேன். இப்போ தான் அந்த அழகான சைட்லேருந்து வர ஹேண்ட்ஸமான மெயின் லீட் ஆக்டர் வந்திருக்காரு. யுவராஜ் கிருஷ்ணசாமி அவர்களே, எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க கிருத்திகா? ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் திட்டாதி பா பார்த்துட்டாதி, அந்த அனுபவம் எப்படி இருந்தது அதை பற்றி மொதல் சொல்லுங்கள். ஐ மீன் படத்தை பற்றி கேட்குறீங்களா? படத்தில் வந்து கிருஷ்ணான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஒன் ஆஃப் த லீட் ரோல் பண்ணியிருக்கேன் நான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஆச்சுனாக்கா ரொம்ப ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் உள்ள ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அதில் கிருஷ்ணா தான். உங்களுக்கு கோவம் வரணும்னா கிருஷ்ணா கோவப்படுவான், நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும்னா கிருஷ்ணா கேள்வி கேட்பான், நீங்கள் கிண்டல் பண்ணணும்னா கிருஷ்ணா கிண்டல் இருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த படத்தில் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம் அதில். நடந்திருக்கு நடந்திருக்கு அதாவது நம்ம கிட்ட இருந்து திருடுறதும் நம்ம யாருக்கிட்ட திருடுறதும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி காதல் இருக்கு, ஆனால் திருட்டை பற்றி கொண்டான விஷயம் வந்துட்டு இப்போது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, பட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகே ஓகே, அதை பற்றி நாங்கள் இன்னும் கேட்கல, நான் வேறு ஒன்றும் கேட்க வருதில்லை சார். தேங்க்யூ ஸோ மச் யூவா, அண்ட் மேக் யூ செல்ஃப் கம்ஃபர்டபுள், தேங்க்யூ. இந்த படத்தில் வில்லனுக்குன்னு ஒரு டீம் இருக்குன்னு சொன்னேன், வில்லனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அவங்க தாங்க இப்போ என் பக்கத்துலேயே இருக்காங்க. டூரி, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, ஹவ்ஸ் த ஃபீல்? ஐ எம் குட், ஹவ் ஆர் யூ? ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருடாதே பாப்பா திருடாதே இல்லை, வில்லனோட டீம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு, அதுவும் வில்லனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹவ் டு யூ ஃபீல், எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே, ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கிட்டால் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா த ரோல் ஐ கேரிட் இஸ் சச், இட்ஸ் நாட் டு சே அ வெரி ரோல் தட் எவ்ரி ஒன் வுட் பி வில்லிங் டு டூ. கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு, பட் ஐ டிட் மை பெஸ்ட், ஹோப்ஃபுல்லி இட் வில் பி அ குட் ஒன். கண்டிப்பாக கண்டிப்பாக, வி ஹேவ் சேம் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் யோர் கேரக்டர். அண்ட் அனதர் திங், ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் திருடாதே பாப்பா திருடாதே, ஸோ டீசர்ஸ் போஸ்டர்ஸ் அண்ட் இரண்டு பாடல்களும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ வாட் இஸ் யோர் எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் தி அதர் த்ரீ சாங்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் த மூவி, எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஓகே, நோவிங் ஜிதீஷ் மியூசிக்கல், ஐ எம் ஷுர் தட் இட்ஸ் கோயிங் டு பி அ பாம்ப். Knowing him personally and how he works as well, so rendu paattu ketirukken and I'm having very high hopes for the balance three songs, so it's going to be a good thing. And on overall, I'm sure the movie is going to have a very strong message to the audience. All right, definitely it's going to impact the audience as well. Thank you so much for joining Duri, have fun. Super-a-irukken. And you are looking so gorgeous. Thank you so much. Looking good as well. And Thirudathey Pappa Thirudathey oda paadalgal vandu irukke, rendu paadalgal release pannirundanga and teasers posters illa release pannirundanga illaya. Being a part of it, நீங்க அந்த படத்துலயே நடிச்சிருக்கீங்க. So what are your expectations towards the movie and also the songs? First of all, I'm very proud to be a part of it. Second வந்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சதீஷ் அண்ட் ஷாலினிக்கு நான் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஐ ஓ தம் பிக் டைம். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த சாங்ஸ். ஏன்னா நம்ம பார்த்தது வந்து ரெண்டே ரெண்டு தான், மீதி சாங்ஸ் சொல்லியிருக்காங்க, இன்னொரு ஐ திங்க் அனதர் த்ரீ மோர் சாங்ஸ். ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் த சாங்ஸ், வெயிட்டிங் ஃபார் இட். காதல் திருட்டு அனுபவம் ரியல் லைஃப்லயா?
ரியல் லைஃப்லலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, வாய்ப்பே இல்லை. என்னோட கை மேல சத்தியமா செல்லாதா? ஓ சாரி, இல்லை இல்லை, ஆனஸ்டா ஆனஸ்டா இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்தது இல்லை. பிகாஸ் என்னங்க லவ் லவ் வாட் இஸ் திஸ்? என்னோட நண்பனும் திருடிட்டு ஓடிருக்கீங்க, ஒரு கேர்ள் வந்து திருடிட்டு போயிருக்கு, அந்த மாதிரி வேணா நடந்திருக்கு. இப்போ என் கூட பாத்தீங்கன்னா என் கூட நடிச்ச என்னோட சொந்த அண்ணன் சுரேஷ், அவரு அப்படிதான் நான் கூப்பிடுவேன், சுரேஷ் அண்ணா. சைக்கோ சைக்கோ. Such a gentleman here, Suresh. How are you? First of all, thank you so much for coming. You're most welcome, Krithigah. Oh, Krithigah, I'm going to tell you. No, you're going to tell me. Automatically, Krithigah. Yes, that's the bond we have. Yeah. So, I'm doing good. I hope you're also doing good. Yes. And looking forward to this Thirudathey Papa Thirudathey. நிஜமாவே வந்து ஒரு அருமையா வந்திருக்கு, இந்த பாட்டுலாம் கூட அருமையா வந்திருக்கு. நீங்க இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது வொர்க்கிங் வித் ஷாலினி அண்ட் சதீஷ் அண்ட் as well as ஜிதீஷ் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது கமிங் டு தி ஆடியோ லான்ச். So what are your expectations? First, உங்க அனுபவம் சொல்லுங்க, and then expectations towards the songs and the movie சொல்லுங்க. Okay, sure. என்னோட அனுபவம் பாத்தீங்கன்னா it's a wonderful, I was na moon naal shoot enak, and it was a wonderful time spent with the team here. Romba nalla undathu kimana character la pannirukken naan. And moreover namba and padam pannum bodhe vandha and sila songs alla Zitesh panna aarambichitaru. So adala kettittu pannumba engalukku innum enthusiastic ah undathu romba pannaradhukku. Okay, nalla varum, the product nalla varum abindra or full idoda pannirukom. Team has did a wonderful job, bhayangara dedication. எல்லாருமே டே அண்ட் நைட் பார்க்காம அண்ட் என்னன்னு சொல்ல நைட்டு ஃபுல்லாக ஷூட் போகும் அது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி எக்ஸைட்டட். வெல், அதாவது பல திருடுகள் நடந்திருக்கு, நான் எந்த திருடை பற்றி சொல்கிறது ஆக்சுவலாக இது எல்லாமே. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இட் டெஃபினெட்லி இது ஒரு பயங்கரமான மெசேஜ் இது இருக்குது, அண்ட் ஐ திங்க் இட் வில் பி சூப்பர் டூப்பர் ஹிட்லாம். அதான் சொல்கிறேன், அதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஆல்சோ வி திங்க் வி டிட் த பெஸ்ட் ஃபார் தி க்ரௌட். And let's see la, August 16th. நம்மது சொன்ன மாதிரியே இந்த வில்லன் டீம்ல இருக்கறங்களா பார்க்கதா பயங்கரமா இருந்தாங்க. நான் நேர்ல பாக்க உண்மையிலேயே அப்படி இல்லைங்க. என் பக்கத்துல இருக்கிறது வில்லன் டீம்ல ஒருத்தர்தா ஷர்வின். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க ஷர்வின். சோ பீயிங் எ பார்ட் ஆஃப் திருடாதே பாப்பா திருடாதே, அதோ வில்லன் டீம்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே தனி ஒரு எப்படி சொல்றது வில்லன் அப்படின்னு சொன்ன அந்த பேருக்கே எல்லாருமே வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா. சோ அந்த டீம்ல இருந்து அந்த நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது? முதல்ல வந்து நான் முதல் கீதின்றதை டேரக்டர் ஷாலினி பாலசுந்தரத்துக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் முதல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிடியில் வந்து முதல் என்னை சொல்லி அறிமுகப்படுத்தும் போது ராஜாவோட டீம் அப்படி தான் சொன்னாங்க, அதாவது வில்லன் டீம். நீங்கள் சொன்ன மாதிரி வில்லன் டீம், வில்லன் டீமில் பார்ட் ஆஃப் இட் இருக்கிறது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு புதிய அனுபவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஆர் டீமில் ட்ராமா நடிச்சிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன், இதான் முதல் வாட்டி வந்து நான் படம் நடிக்கிறேன். இந்த முதல் படம் அனுபவம் வந்து அவங்க கதை சொல்லும்போது ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கேட்கும்பொழுது இதில் நம்ம நடிக்கிறதுக்கு லைக் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அண்ட் தென் ஷூட்டிங் டே போகும்பொழுது அந்த ஒவ்வொரு சீனும் எடுக்கும்பொழுது ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு, அதனால வந்து நம்மளுக்கு நடிக்கிறவங்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த நடிக்கும்பொழுதே அப்படி இருந்துச்சுன்னா அந்த படம் வெளியாகும்பொழுது எப்படி இருக்கும், அது வந்து ஒரு டீசர் அந்த ஒன்றாவது டீசர் பார்த்தோன்னே இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இம்ப்ரெசிவாக ஆயிருப்பாங்க இந்த படம் இந்த டீசரை பார்த்து. ஸோ டீசர்லேயே உங்களுக்கு வந்து அறிமுகம் தெரிஞ்சுக்கல இந்த படம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, அவசியம் இல்லை, நடித்தவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த டீசரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், பார்வையாளர்களும் தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னு. ஸோ ஓவரால் சொல்ல போனால் எக்ஸலன்ட், அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ட் கொம்பு ஆஃப் ஷானி அண்ட் சிதேஷ், கீதின் ராதே பாடல்கள் கேட்டாலே தெரியும் எந்த அளவுக்கு அற்புதமாக இருந்தது அப்படின்னு. அண்ட் இந்த படத்தோட இரண்டு பாடல்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் இன்னும் மூன்று பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம், இன்னும் ட்ரெய்லரை பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாடல்கள் எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? வந்து ஜிதீஷ் ஷாலினி பாலசுந்தரம் அவங்களோட பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வந்து அவங்க ரெண்டு பேரும் சரியான பெர்ஃபெக்ஷனிஸ்ட். முதல்ல சொல்ல போனால் அவங்க ரெண்டு பேரும் சரியான பெர்ஃபெக்ஷனிஸாக இருக்கிறனால தான் வந்து எண்ணெய் கொள்ளாதே, அப்புறம் அதில் படத்தில் ஆக்சுவலி எண்ணெய் கொள்ளாத மட்டும் இல்லை எல்லா பாடல்களும் வந்து கீதையெல்லாம் அருமையாக தான் இருந்துச்சு. அதனை தொடர்ந்து வந்த தீபிதினை வந்து நீ அருகில் வலிக்கிறது இந்த ரெண்டு பாடலும் நீங்களே கேட்டிருப்பீங்க, வார்த்தையே இல்லை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன் இந்த பாட்டு ரொம்ப பெரிய மெகா ஹிட் ஆகும் அப்படி தான் சொல்லணும். அந்த ரெண்டுத்தையும் கேட்டோடனே வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணிச்சு இல்லையா. அதனால் இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த வெளியே வரப்போ இன்னும் மூன்று மிச்சம் இருக்குது, மூன்று பாடல்களும் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கணும் தவிர நம்மளை டிசைன் பண்ணாது. இப்போ என் கூட ரெட் கார்பெட்டில் சுகேஷ் பாண்டியன் இருக்கார், இவரை எழுதாத பிளாக்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லலை. ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் இஸ் பிளாக்ஸ் அஸ் வெல். ஹாய் சுகேஷ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் குட், ஹவ் ஆர் யூ?
ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ கம்மிங் டு திருடாதே பாப்பா திருடாதேஸ் ஆடியோ லான்ச் காம்பினேஷன் ஆஃப் ஷானி அண்ட் ஜிதீஷ் வந்து நம்ம கீதின் ரதியில் கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ திருடாதே பாப்பா திருடாதையோட இரண்டு பாடல்களும் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வரப்பரமிச்ச மூன்று பாடல்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டு வரி? So to start, I've always liked Zitish music, let it be Geetin Rade or Aasan and all. It's been very impressive. And when TPT songs were released, they both, at first I didn't enjoy it that much, but over time it starts to hit me a little bit hard. So I think that's the strength of Zitish. His music is kind of like a slow poison. It hits you over time. And I'm very sure the next three songs which is going to be released is also going to be a very big hit. And I think that's going to be one of the biggest strengths for TPT, honestly. And another thing, திருடாதே பாப்பா திருடாதையோட தலைப்புலி தெரியுது இட் இஸ் அபவுட் திருட்டு பற்றி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷாலினி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இரண்டு மாதிரியான திருட்டு இருக்குது, தட் மீன்ஸ் சமுதாயத்தில் நடக்கிற திருட்டும் இருக்குது, காதல் திருட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ காதல் திருட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா சுகேஷ்? Behalf of all guys, I think it's fair to say all of us has been a victim of this. But yeah, I mean, generally to speak, I think many people have lost things through relationships and love. So I don't know what the story of TPT is going to be like, but it'll be good to see something on this team being touched. All right, so thank you so much for coming. Make yourself comfortable, Sukesh. Okay, expectations ஏற்கனவே வந்து கீதி என் ராதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ரொம்ப பேருக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியும் பார்த்ததுலையே. ஸோ அப்போ வந்து இந்த படம் வந்து புது ஜான்ரால் எடுத்திருக்காங்க ஷாலினி. ஸோ மேபி வந்து அந்த பாட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜிதீஷ், ஸோ அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. ஸோ அவரோட ட்ராக்கில் வந்து கேட்குறதுல வந்து ஏற்கனவே கீதின்ற இதை கொடுத்ததோட இது மச்சமாக பெட்டராக இருக்கும் இன்னும். ஸோ கதையும் அதே மாதிரி தான் எதிர்க்கும்னு ரொம்ப பேர் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ மச் வந்ததுக்கு நன்றி. மேக் அஸ் ஹேவ் கம்ஃபர்டபுள் ஹேப் ஃபன். தேங்க்யூ. என் கூட இப்போ ரேட் காப்பீட்டில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னு தேவையில்லை. சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எஸ்பெஷலி ரசிக்க ரசிக்க பாலா அப்படின்னு சொன்னால யாருக்குமே தெரிய போகிறது இல்லை. என் கூட இப்போ இருக்கிறது இளம் டைரக்டர் ஆக்டர் எல்லாரோட மனசையும் கவரக்கூடிய பிஜிடபிள்யூ என்கிற பால கணபதி. விடம் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லவேளை எப்படி இருக்கீங்க கேட்டீங்க, இன்னும் ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பீங்க போல இருக்கு. நல்லா இருக்கு கிருத்திகா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது? புதிய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல புதிய வாழ்க்கை இல்ல, ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கு. அதை பத்தி மறந்துருங்க. ஓகே ஓகே, நான் திருடாதே பாப்பா திருடாதே ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க. அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஷானி அண்ட் சிதீஷ் கீதேன் ராதேடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ திருடாதே பாப்பா திருடாதே பாடல்கள் ஏற்கனவே இரண்டு பாடல்களும் நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டுவர்ட்ஸ் தி சாங்? ஓகே, என்ன ஒரு விஷயம்னா ஒரு நல்ல டீம் அமைறது எப்போது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். யூ ஹவ் டு பி லக்கி டு கெட் ஒரு கரெக்டான கெமிஸ்ட்ரி கிடைக்குது. எஸ்பெஷலி ஒரு டேரக்டர் சொல்லும்போது கரெக்டான மியூசிக் கம்போசர் அமையணும், அவங்களோட ஃபீலுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எதிர்பார்க்குற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மியூசிக் பண்ணுறதுக்கு. நான் இந்த விஷயம் எங்கே பார்த்தேன் வந்துட்டு நம்ம தோஸ் டேஸ் பார்த்தோமா கௌதம் அண்ட் ஹாரிஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஏ ராமன் மணிரத்னம், இந்த காம்பினேஷன் அப்படியே வரும் ஒரு டிகசி மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஷாலினி அண்ட் ஜிதீஷ் இந்த காம்பினேஷன் அப்படியே தொடர்ந்து வருது. ஸோ அவங்களுக்குள்ள ஃபாலோஸ் வந்துட்டு ஷாலினி ஜிதீஷோட காம்பினேஷன் உள்ள மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். ஸோ கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பெக்டேஷனும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்ட்லி வந்து அந்த அவங்களோட சிங்கிள்ஸ் அந்த அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா எண்ணெய் கொள்ளதையோட ஒரு சீக்வல் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த எக்ஸாக்ட் டீம் பண்ணாங்க, பாடனெலாம் இருக்கட்டும், மியூசிக் பண்ணலாம் இருக்கட்டும், ஷாலினியாக இருக்கட்டும். ஸோ இட் கிரியேட்டட் அ வெரி குட் ரெஸ்பான்ஸ் இன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்கள் பாடலை பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ பீப்புள் டூ லவ் ஷாலினி அண்ட் ஜிதீஷ் கம்பைன் பண்ணி பண்ணும்பொழுது என்ன ஜிதீஷ் வந்து வேலை விட்டு போகிறா நான் எல்லாம் தூக்கி போட்டு போகிறேன் அப்படின்னு அதனால் வந்து ஓவர சீன் போட்டுட்ருக்கு. ஷுடன் கோ டெஃபினெட்லி, ஏன்னா வந்துட்டு குட் டேலண்ட்ஸ், வி ஆல் நீட் குட் டேலண்ட்ஸ், நல்ல திறமையான டேலண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த திருடாதே பாப்பா திருடாதே படத்தினுடைய ஆல்பம் சாங்ஸ் நல்ல ஒரு ரீச் கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்துட்டு கீதன்றாதே நல்ல ரீச் வந்துச்சு. நெக்ஸ்ட் படம்னு சொல்லும்போது இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு பல விஷயங்கள் பல இன்புட்ஸ் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட், எஸ்பெஷலி டு ஜிதீஷ். லாங் வே மோர் டு கோ ஜிதீஷ், பயங்கர ஃபியூச்சர் இருக்குது ஜிதீஷ்க்கு. பிஃபோர் லெட்டிங் யூ கோ, இன்னொரு விஷயமும் இருக்குது. திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு சொல்லும் தலைப்பிலே தெரியுது சம்திங் அபவுட் திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என் ஷாலினி சொல்லியிருந்தாங்க இதில் இரண்டு விதமான திருட்டு இருக்குது, தட் மீன்ஸ் சமுதாயத்தில் நடக்கிற திருட்டும் இருக்கும், காதல் திருட்டும் இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் காதல் திருட்டு அது மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கா? அஃப்கோர்ஸ் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நான் காதல் திருட்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு பிடிச்சமான நயன்தாரா வந்துட்டு இப்போ விக்னேஷ் திருட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதித்ய ராவ் அவங்களை பிடிச்சிருப்பாங்க, யாரும் திருட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய காதல் திருடி என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கேள்வியில் இவர்கிட்ட கேட்டது ஏன் தப்பு தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் பாலா, ஹேவ் ஃபன், மேக் யூர்செல்ஃப் கம்ஃபர்டபிள். தேங்க்யூ. ஓகே, திருடாதே பாப்பா திருடாதே இஸ் அ வண்டர்ஃபுல்லி மேட், விஜுவலி வண்டர்ஃபுல்லி மேட் மூவி. பார்த்த வரைக்கும் சாங்ஸ் அண்ட் விஜுவலாக நல்லா வந்திருக்கு, ஆக்டிங் வாஸ் சூப்பர்,
ஸ்பெஷலி அந்த ராஜா கேரக்டர் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. And இப்போ பாடல்கள் எல்லா பாடல்களும் கேட்டுட்டீங்க. Which is your favorite song? I think at the beginning la family la sendu or song vandadilla. And the song was very nicely done. Sarish, Yuva, from Manjula and the mother character. Yeah, Nenjikulla. Yes, Nenjikulla. So that song was very nice. 16 August in the padam varudhu. Visually was superb. The songs, avangaloda acting, video clip la was very nice. So 16 August maradana poi paருங்க. ஷாலினி ஈவெண்ட்ல ஆடியோ லான்ச்ல இரண்டாவது ஈவெண்ட் இது ரதே வந்திருந்தேன் இதை வந்திருக்கேன். ஸோ ஈவெண்ட் வெரி நைஸ் வெரி ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி கீத ரதே பார்த்தோட இவங்க ரொம்ப ஆர்கனைஸ் இருந்தாங்க. கரெக்டாக ரேட் காப்பிட ஆரம்பிச்சாங்க, டக்குன்னு முடிச்சாங்க. அண்ட் கபில் டிட் அ வெரி குட் ஜாப் இன் ஹோஸ்டிங். ஐ திங்க் நீங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி வெல் பிளான், வெரி வெல் டன். அண்ட் இப்போ எல்லா அஞ்சு பாடல்களும் நம்ம கேட்டோம் இல்லையா, அதில் எந்த பாடல்கள் ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் இல்லை உங்கள் ஃபேவரட்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஆக்சுவலி சில பாடங்கள் முன்னாடி கேட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரெண்டு பாட்டு வந்து ஷாலினி போட்டு காமிச்சாங்க எனக்கு, அது அப்போ அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு பாட்டு மனசில் நின்றுச்சு, தீய வழியிலே மட்டும். அது அரவிந்தோட வாய்ஸ் என்னோட அந்த மோன்டாஜ், அந்த ரஜினிகாந்த் வரைஞ்சிருந்த அந்த மோன்டாஜ் வெரி குட். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் ஃபார் தட் பர்டிகுலர் சாங் அகெயின் ஐ மீன் டூ வாட்ச். திருடாதே பாப்பா திருடாதே உடைய லான்ச் இப்போ தான் முடிஞ்சிச்சு. அண்ட் ஏன் கூட இப்போ ஜெகன் அவர்கள் இருக்காங்க இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அவர் செஞ்சுருக்காரு. அதாவது வில்லன் டீம் அப்படி நம்ம பார்த்தல வில்லனோட அப்பா ரோல் இவர் தான் செஞ்சுருக்காரு. வெல்கம் நே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்னே. ஸோ ஹவ் வாஸ் தி ஈவெண்ட் பாடல்கள்? இப்போ எல்லா அஞ்சு பாடல்களும் கேட்டோம் இல்லைங்களா, ஸோ எப்படி இருந்தது பாடல்கள்லாம்? ஓகே, அஞ்சு பாடல்களும் வந்து வேறு வேறு ஜோன்ரால இருந்துச்சு. அண்ட் ஐ பிலீவ் அது வந்து அந்த படத்துக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னாக்க சில பாடல் வந்து ஜோவியலான பாடல் இருக்குது, ஓகே சோகமான பாடல் இருக்குது, அட் த சேம் டைம் லவ் சாங்ஸும் இருக்குது. ஸோ படத்துக்கு தகுந்தாப்பில் ஜிதீஷ் வந்து சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரியலி சல்யூட் டு ஜிதீஷ் அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர். கண்டிப்பாக. என்னென்னா இன்னொரு விஷயம் என்ன, இந்த படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, படத்தில் நடித்த அனுபவம் வாஸ் வெரி நைஸ். ஏன்னு சொன்னாக்க ஐ மீன் அவங்க எல்லாமே என்ன சீனியர் சீனியர் சீனியர்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யும் போது எனக்கு ஒரு சீனியராக எனக்கு ஃபீல் பண்ணல. ஐ ஃபெல்ட் தட் ஐ ஜாயின் தெம், ஓகே, பிகாஸ் சில சில புது விஷயத்தை வந்து சதீஷும் சரி ஷாலினியும் சரி அவங்க வந்து என்கிட்டேருந்து அழகாக வாங்கிக்கிட்டாங்க. என்கிட்ட அழகாக வேலையை கொடுத்து அவங்க கரெக்டாக வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் and my best wishes to both of them also. Okay, ஈவெண்ட்க்கு வந்திருக்கோம் அதனால் நல்லபடியாக சொல்லிட்டு போவோம் அப்படின்ற ஒரு காரணமே கிடையாது. நிறைய பேத்துக்கு தெரியும் நான் எந்த படத்தையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரொமோ பண்ணவே மாட்டேன். என் சைட்டில் அந்த படம் நல்லா இருக்குன்னு பார்க்காத வரைக்கும் பண்ணவே மாட்டேன். இதில் வந்து அஞ்சு பாடல்கள் வந்து கிளிப் போட்டிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பாடல்கள் இருந்துச்சு ஒன்றை போல அப்படின்னு. இதில் எந்த கிளிப்புமே வந்து நார்மலாக எடுப்பாங்களே மலேசியாவில் எடுத்தாங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வெரி ஹை குவாலிட்டியில் எடுத்திருக்காங்க. பாடல்கள் மனசில் நிற்கிது, முக்கியமாக அந்த வன்முறை வேண்டாம், இன்னொன்று வந்து தீய வழியிலே அப்படின்னு. சதீஷ் திரும்பவும் நிர்மாணம் செய்திருக்கிறார் கீதைன் ராதிக்கு அப்புறம், அப்புறம் ஆசான் ஜாங்கிரி இதுக்கப்புறம் வந்து சதீஷ் வந்து இன்னொரு முறை அவருடைய பலத்தை வந்து இந்த இசையில் காமிச்சிருக்காரு. வீடியோ கிளிப்பை பார்த்தே சொல்லலாம் படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்ற இது. இன்னும் படம் வழியாகல, என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த கிளிப்பை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு காட்டலாம், படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஆனால் படம் சூப்பர் டிப் ஹிட் ஆகும், மக்கள் மனசில் நிற்கும், கீதையின் ராதையோட வெற்றியை இரண்டு மடங்கு கொடுக்கும் படம் திருடாதே பாப்பா திருடாதே. அப்படி நடக்கலைன்னா இந்த கிளிப்பை போட்டு போட்டு என்னை நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ சோசியல் மீடியாவிலையோ கிளிக்கலாம், நான் அந்தளவுக்கு வாரண்டி கொடுக்குறேன். ஏன்னா நான் எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி வாரண்டி நான் கொடுக்கவே மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க படத்தை பார்த்து வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமாக இருக்குன்னு, நான் அப்படி எல்லா படத்துக்கும் சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டுன்னா அந்த படம் கண்டிப்பாக இருக்கணும். அது எந்த என்னோட மரியாதையை மக்கள்கிட்ட காப்பாற்றிக்கிற ஒரு நோக்கத்தில் இந்த படத்துக்கு அந்த நம்பிக்கை, என்னோட ஏ மேலே மக்கள் வச்சுருக்க நம்பிக்கையை இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். அப்படி ஒரு படம் திருடாதே பாப்பா திருடாதே. உங்களோட வார்த்தைகள் கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். இந்த வார்த்தைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறணும், அந்த ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் திருடாதே பாப்பா திருடாதேக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மிக்க நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக போய் பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வாரம் சென்று பார்க்கலாம் ரெண்டு வாரம் சென்று பார்க்கலாம்னு நினைக்காதீங்க. மலேசிய திரைப்படங்களுக்கு ஒரு சின்ன சாபம் இருக்குது, மூணு நாள் நாலு நாள் கண்டினியூஸாக ஆளுங்க படத்துக்கு போகலன்னா அந்த படம் நல்ல படமாக இருந்தாலும் சரி க்ரௌடு இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கிடுவாங்க. அதில் வந்து மலேசிய கலைஞர்களும் மலேசிய திரைப்பட தயாரிப்பாளர்களும் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து எதையும் மாற்ற முடியல. அதனால் நம்ம என்னென்ன மக்களோட உதவி தான் எதிர்பார்க்குறோம். மூணு நாள் எல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு படத்தை நம்ம போய் பார்க்கறது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த மூணு நாளில் 16ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வெளியாகிற அந்த அன்னிலேருந்து
17 18 19 இந்த மூணு நாள் நாலு நாள் வந்து கண்டினியூஸா நீங்க தியேட்டருக்கு போயிட்டு ஆதரவு தெரிவிச்சீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் செகண்ட் வேவ் மக்கள் போயிட்டு அந்த படத்தை கண்டிப்பா பார்ப்பாங்க. ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்றதை விட கொடுக்கப்படும் பொழுது மக்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தாங்களான்றது தான் நாங்கள் மக்கள் எதிர்பார்க்குறோம். நான் ஒரு கலைஞனாவோ இல்லை திரைப்பட சார்ந்த ஒருத்தனாவோ நான் பேசலை, மக்களோட மக்களாக இருந்து சொல்கிறேன். இந்த படத்தை போயிட்டு ஒரு மூணு நாளில் பாருங்க, கண்டிப்பாக டிசப்பாயின்ட்மெண்ட் ஆக மாட்டீங்க. இந்த சீடியை வந்து நான் பாட்டை கேட்டோன்னு இந்த சீடி நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன். பாட்டு எல்லாமே மனசில் நிற்கிது, காட்சிகள் எல்லாமே மனசில் நிற்கிது, படத்தில் அவ்வளோ சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோ குவாலிட்டி இருக்குது. அதையெல்லாம் இப்போ கண்டிப்பாக பாருங்கள். 16ஆம் தேதி ஆகஸ்ட் நேஷன் வைட் திருடாதே பாபா திருடாதே ரிலீஸ் ஆகுது. ஷாலினி பாலசுந்தரம் டெஃபினெட்லி உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒட்டுமொத்த குருவும் இதுக்காக உழைச்சிருக்காங்க. நான் இவ்வளோ நேரம் நான் நடிக்காத படத்துக்கு இவ்வளோ நேரம் நான் பேசுனதே கிடையாது, நான் பேசுகிறேன்னா படம் அவ்வளோ ஹிட்டு. இவன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பார்ட்ஸில் வந்து அப்படியே எனக்கு வந்து அதுலேயும் மூழ்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த ஜிதேஷோட அந்த வலிக்கிறது அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிரேக்கப் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஜான்ரெலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது வந்து இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் கதையை பார்க்க முடியும். கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். வெரி வெரி சென்சேஷனல் ஆக்ட்ரஸ், என்னோட ஃபேவரட் ஜாஸ்மின் மைக்கேல் அவர்கள். எப்படி இருக்கீங்கக்கா? நலம் நலம், நல்லாவே இருக்கேன். ஆல்ரைட், ஸோ ஆடியோ லான்ச் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக உட்காந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க. ஹவ் வாஸ் தி இவென்ட்? ஹவ் வாஸ் தி சாங்ஸ்? ஓகே, சாங்ஸ் சொல்லவே வேணாம். ஜிதீஷோட இட்ஸ் ஆல்வேஸ் சூப்பர். ஐ எம் அ ஃபேன் ஆஃப் ஜிதீஷ் ஃப்ரம் கீதேன் ராதே. அவர் எப்பவுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுற ஒரு பர்சன் அண்ட் ஐ நோ அபவுட் ஹிம் ஆல்சோ பிகாஸ் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ அழகான ஒரு இசை வருது அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம். அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபேவரட் வந்துட்டு போதும் வன்முறை அண்ட் வலிக்கிறது. திஸ் டூ சாங்ஸ் மை ஃபேவரட். எல்லா பாட்டும் நல்லா இருந்தது, பட் இந்த ரெண்டு பாட்டு என்னோடய ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து லிரிக்கல் ஐ திங்க் மியூசிக் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் வந்து நிறைய கதை சொல்லிச்சு அந்த பாட்டை விட. நல்லா இருந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி என்டையர் டீம், எஸ்பெஷலி டு நம்ம சொல்லவே வேணாம் நம்ம ஷாலினி அண்ட் சதீஷ். ரியலி ப்ரவுட் ஆஃப் தேம். சரியான டெடிக்கேஷனலான ஒரு ரெண்டு பேருமே சரியான டெடிக்கேஷனலான ஒரு பர்சன். ஸோ ரியலி ரியலி ப்ரவுட் ஆஃப் தேம் அண்ட் விஷ் தேம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் டிபிடி அண்ட் ஆல்சோ டு தி டீம்.